ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் புதுசாக ஒரு ரோஜா செடி வைக்க போகிறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை பழைய செடியிலேயே இலையெல்லாம் கொட்டி போயிட்டு வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது அப்படின்ற செடிக்குமே இந்த உரத்தை நம்ம பயன்படுத்தலாங்க. இதை தரையில் வைக்கக்கூடிய ரோஜா செடிக்குமே பயன்படுத்தலாம், அதே மாதிரி மாடியில் வைக்கிறதா இருந்தாலும் சரி பயன்படுத்தலாம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான உரம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் தரையில் இருக்கக்கூடிய அந்த புல்லெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு குழி மாதிரி பறித்து இந்த செடியை வைக்க போகிறோங்க. இதுக்கு இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் நம்ம எதுவுமே பயன்படுத்த வேண்டியதில்லை. ஆர்கானிக் மட்டும் நம்ம பயன்படுத்தினாவே போதும். மாடியில் இருக்கக்கூடிய செடினா டிஏபி யூஸ் பண்ணணும், தரையில் இருக்கக்கூடிய செடிக்கெல்லாம் தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம எப்படி வைக்க போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துட்டது காஷ்மீரி ரோஸ் வெரைட்டி தாங்க, 80 ரூபீன்ட்டு வாங்கினேன். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த தளிர் வந்து லைட்டாக செந்தளிராக இருக்கும், அப்புறம் பூக்கள் வந்து நல்லா ரெட் கலரில் நல்லா பஞ்ச் பஞ்சாகவே பூக்குங்க. நம்ம ஊர் கிளைமேட்க்கு கண்டிப்பாக இது செட் ஆகும். இதுக்கு பக்கத்துலேயே நான் 7 டேஸ் ரோஸ் வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவும். நல்லா அந்த பட் யூனிட் க்ளோஸ் ஆகிற மாதிரி அழுத்தி விட்டு வச்சிடணும். அடுத்து இந்த செடியை சுற்றியும் ஒரு 4-5 கையளவுக்கு மக்குன தொழு உரத்தை நான் போட்டு விட்டுக்கிறேங்க. அப்புறம் சுற்றியும் நம்ம மல்ச்சிங்கும் போட்டு விட்டுக்கலாம். வேப்பிலை மாயிலை அப்படின்ட்டு பச்சை இலையாக இருந்தாலும் சரி நம்ம மல்ச்சிங் மாதிரி போட்டு விடும்போது அடியில் இருக்கக்கூடிய மண் சீக்கிரமாக காஞ்சி போகாது. அடுத்தது பூக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணிடணும், அப்போ தான் தலை நமக்கு சீக்கிரமாக வரும். இப்போ நாம் இந்த உரத்தை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இதுக்காக ஒரு எம்டியாக இருக்கக்கூடிய ஒரு கேன் நான் எடுத்துட்டேன். அடுத்து கோமியம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் அளவுக்கு நான் எடுத்துட்டேங்க. கோமியத்தில் யூரியா கன்டென்ட் அதிகமாக இருக்கனால செடி சீக்கிரமாக வளருங்க, அப்புறம் பூச்சி தாக்குதலும் நமக்கு கம்மியாகும். அடுத்தது சாணம் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ அளவுக்கு நான் எடுத்துக்கிறேங்க. கோமியம் 3 லிட்டர்னால் சாணமும் 3 கிலோவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நல்லா பச்சை சாணமாக நம்ம எடுத்துக்கணும், ரொம்ப காஞ்சதாக இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால தான் அதில் நுண்ணுயிர்கள் நிறையா இருக்கும். இந்த ரெண்டையும் நல்லா கலக்கி விட்டுட்டு இன்னும் நுண்ணுயிர்கள் நிறையா பெருகிறதுக்கு நுண்ணுயிருக்கான சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை, வெல்லம் அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு பக்கமாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நாம் ரெடி பண்ணக்கூடிய இந்த கரைசல் ஒரே நாள்லேயே நமக்கு ரெடி ஆகிடுங்க. 2வது நாளெல்லாம் நாம் செடிக்கு பயன்படுத்தலாம். 1 வீக்லேயே நமக்கு புது தளிர் வர ஆரம்பிக்கும். அடுத்து தண்ணி ஒரு 5-6 லிட்டருக்கு பக்கமாக இதோடவே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருணுங்க. அப்புறம் இதை நம்ம நிழலில் தாங்க வச்சுருக்கணும். இங்கே ஒரு மரம் இருக்குது, அதுக்கடியே நான் கொண்டு போய் வைக்க போகிறேன். இதை அவசியம் நம்ம மூடி தான் வைக்கணும், ஏன்னா இது அமிர்த கரைசல் அப்படின்றதுனால நம்ம மூடி வச்சோன்னா தான் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது நல்லா நுண்ணுயிர்கள்லாம் பெருகி நல்லாயிருக்கும். மூடி வைக்க எதுவும் இல்லாததுனால நான் அப்படியே மரத்துக்கடியில் அப்படியே ஓப்பனாகவே வைக்க போகிறேன். இப்போ நான் உரத்துக்கு எல்லாமே கலந்து வச்சுட்டேங்க. அடுத்தது மக்காச்சோள விதை, வெண்டை விதை ரெண்டுமே இருந்தது. அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, பாத்தி குட்டியாக ஒரு பாத்தி மாதிரி கட்டி அதில் தான் ஊன போகிறேங்க. டிராக்டர் நம்ம விட்டு ஓட்டியிருந்தோன்னா மண் ரொம்ப சாஃப்டாகவே இருந்திருக்கும். ஆனால் இப்போ நான் ரெடி பண்ணது பார்த்திங்கன்னா மண் ரொம்ப ஹார்டாகவே இருந்துச்சு. மம்முட்டியை வச்சு தான் நான் இந்த மாதிரி குட்டியாக ஒரு பாத்தி மாதிரி கட்டியிருக்கேன். தண்ணி ஏன் நான் விடுறேன் அப்படின்னா, நம்ம விதை வந்து ஊரெல்லாம் வைக்கலைங்க, டைரெக்டாக தான் ஊன போகிறேன். அதனால் தண்ணி விட்டுட்டு எல்லா இடத்துலையும் தண்ணி பாயுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊனணும். இதில் நான் எந்த ஒரு விதை நேர்த்தியும் பண்ணலைங்க, டைரெக்டாக தான் ஊனி விடுறேன். அடுத்த நாள் அமிர்த கரைசல் கொடுக்குறனால விதை நேர்த்தி பண்ணல அப்படின்னாலுமே நமக்கு முளைச்சி வந்துடும். அதுக்கப்புறமா தொழு உரமும் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக முளைச்சி வந்துடும். இந்த விதை வந்து 1 குழிக்கு 2 விதைங்க, ஒரு 15 to 1 அடி கேப்பில் நான் ஊனிட்டுருக்கேன். லைட்டாக அந்த ஆழம் பார்த்திங்கன்னா லைட்டாக இருந்தாவே போதும், ரொம்ப ஆழமாக நம்ம ஊன வேண்டியதில்லை. இதே மாதிரி மக்காச்சோள விதையுமே நம்ம 2 விதை 1 குழிக்கும் வச்சு ஊனியாச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அமிர்த கரைசல் நமக்கு சூப்பராகவே நொதிச்சு வந்துருந்துச்சுங்க, நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு. நான் மூடி வைக்கல தான் நல்லதாக வச்சுருந்தேன், இருந்தாலும் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருந்துச்சு. இந்த மாதிரி டைமில் மழை வந்ததுன்னா என்ன ஆகும்னா, கண்டிப்பாக மூடி வைக்கலன்னா மழை தண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். அந்த டைமில் நம்ம மூடி வச்சு தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டப்பா அளவுக்கு நான் ஒரு செடிக்கு நான் ஒரு ரோஸ் செடிக்கு 1/2 டப்பா அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேங்க. அதுக்கப்புறமா நான் தண்ணி ஊற்றி விட்டுறேன். இந்த அமிர்த கரைசலை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் அளவுக்கு இந்த கரைசலை எடுத்துக்கிறோன்னா 10 லிட்டருக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த செடிக்கு ஒரு 250 ml நான் இந்த உரக்கரைசலை ஆட் பண்ணியிருப்பேன், அதனால் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். இதே மாதிரியே நம்ம பாத்தி மாதிரி கட்டிருந்தோம் இல்லைங்களா, எல்லா இடத்துக்குமே இந்த அமிர்த கரைசலை நம்ம தண்ணியோடு கலந்து விட்டுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நாம் இந்த ரோஸ் செடிக்கு அமிர்த கரைசலை ஏன் கொடுக்குறோன்னா, சீக்கிரமாக நமக்கு தளிர் வந்து பூக்களும் சீக்கிரமாக வர ஆரம்பிக்குங்க, செடியும் சீக்கிரமாக பெருசாகும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம்.